இந்தியாவுடைய அஃபீஷியல் ஸ்டாண்டு. புதிய கல்விக் கொள்கையில் என்ன நம்ம தெளிவாக சொல்லியிருக்கின்றோமோ அதுதான் நம்முடைய அஃபீஷியல் ஸ்டாண்டு. இது குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டு காலம் திமுக அவங்க கூட கூட்டணியில் இருந்த பொழுது கூட புதிய கல்விக் கொள்கையில் அப்போ அவங்க மாற்றலை. அப்போ கூட ஹிந்தி கம்பல்சரியாக தான் இருந்துச்சு. அதை பற்றி எதுவுமே பேசாமல் இன்னைக்கு திமுக வந்து மக்கள் மீது, திமுகவின் மீது கோபம் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய வெளியே வருதுன்னு சொன்னவுடன் டிஃபென்சிவ் மெக்கானிசமா மொழி பிரச்சனை எடுத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரத்தெட்டு படம் வருது, 1008 கருத்துக்கள் படத்திலே வைக்கின்றார்கள். படத்தில் இருக்கக்கூடிய கருத்து படமாகத்தான் பார்க்க வேண்டும். அதே போல அந்த படத்தில் இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னா 1008 பேர் 1008 சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. கட்சியினுடைய அபிஷியல் கருத்து எந்த திரையுலகில் இருக்கக்கூடிய எந்த நடிகர் நடிகைகிட்ட, இப்போ தான் நம்முடைய அமைச்சர் நீங்கள் பார்த்தீங்க தக்ஷின் பாரத்தினுடைய கலை விழா மிக செம்மையாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க குறிப்பாக நம்முடைய இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு சாதனையாளர் விருந்து கூட நம்முடைய அமைச்சர் கொடுத்தாங்க. திரையுலகில் இருக்கக்கூடிய முக்கியமான முன்னோடிகள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. நம்முடைய அமைச்சர் ஆர்கனைஸ் பண்ண அந்த நிகழ்ச்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரையுலக நண்பர்களுக்கும் அற்புதமான ஒரு பந்தம் இருக்கிறது. ஏதோ படத்தில் ஒரு டைலாக் சொன்னாங்க, படத்தில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதே போல் ஹிந்தியை பொறுத்தவரை யாரும் ஹிந்தி மேலே எதிர்க்கிறார். ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு மோடிஜியை சொன்ன பிறகு எதற்காக தமிழகத்தில் அரசியல்வாதிகள் இணைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்? அந்த கேள்வி தான் நீங்கள்